இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்கா கோவில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக தமிழகத்தில் வலம் வருது. தமிழகம் மட்டுமல்ல, அனைத்து மாநிலங்களும் இந்தியாவில் வெகு வேகமாக உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. இந்தியா மட்டுமல்ல, மற்ற நாடுகளிலும் பல ஏழ்மையான மனிதர்களை ஒரு பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இந்த பேர்வின் நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணும். அதுக்கு நிறைய சாட்சிகள் இங்க இருக்கு. இங்க மட்டுமல்ல, எங்களுக்கு தெரிந்த மற்ற மாநிலங்களிலும் நிறைய 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 இருக்கான்றாங்க. நண்பர்களே, பேர்வின்ல சக்சஸ்ஃபுல்லா மாறுவதற்கு ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பிளானை முதல்ல நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிங்கனாக்கா, நம்முடைய டாப் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூபி அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஒரு மனிதர் நிச்சயமா பேர்வின்ல இணைந்ததிலிருந்து ஒரு சில வருடங்கள், ஒரு வருடமோ இரண்டு வருடங்களோ நிச்சயமாக அந்த நிலையை அவரால் அடைய முடியும். இதுதான் உண்மை. இன்னைக்கு பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபாய் கூட நாங்கள் போடாமல் இன்றைக்கு ரூபி அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா, எங்களுக்கு இருந்த அந்த ஃபயர், இன்றைக்கு நம்முடைய சத்யன் சார் சொன்ன மாதிரி மனிதனுக்கு லட்சியம் நிச்சயமா வேணும். அது மட்டுமல்ல, ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதனாக மாறணும். நம்முடைய பல தலைமுறைகள் இருந்திருக்கலாம், எல்லா தலைமுறையிலும் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு ஆட்களா யாரும் இருந்ததில்லை. இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருமே பொருளாதாரத்தில் மிக 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 மோசமான நிலைமையில் தான் இருந்தாங்க. அடுத்தடுத்து வந்த வருடங்கள்ல, அடுத்தடுத்து வந்த தலைமுறைகள்ல யாராவது ஒரு நபர் ஏதாவது ஒரு வாய்ப்பை கையில் எடுத்துக்கொண்டு அவர் அந்த மாற்றத்திற்கு, அவருடைய சந்ததியினருடைய மாற்றத்திற்கு அவர் வித்திட்டார்னா, நிச்சயமாக அடுத்தடுத்த தலைமுறைகள் மிக நிச்சயமாக ஒரு பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருப்பார்கள். இது நிறைய நம்ம பார்த்திருக்கோம். நண்பர்களே, பேர்வின்ல சக்சஸ் அப்படிங்கிறது எல்லோருக்குமே பொதுவானதான். இன்னைக்கு ஒரு பேர்வாக ஒரு இணைந்த நபர் அவர் ரூபி வரைக்கும் வரணும் அப்படின்னாக்கா, நிச்சயமா பேர்வின் அதற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதா உண்மை. பேர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றைக்காக இருந்தாலும் கோரல் போயாகணும், என்றைக்காக இருந்தாலும் ஒரு ஓனிக்ஸ் போயாகணும், என்றைக்காக இருந்தாலும் இவருடைய ஒரு வளர்ச்சி மிக 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 லேட்டாகத்தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய இந்த வயது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கைய ஒரு வாழ்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு குறுகிய காலம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, மிக குறுகிய காலங்கள் தான். 20-23 வயது வரை அவனுடைய வாழ்க்கைங்கிறது படிப்பு, அது வரைக்கும் தான் வரும். ஒரு வேலை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதா இருக்கும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவனுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு 3 அல்லது 4 ஆண்டுகள் மிக கடுமையாக படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலையை தேடுவானா, நிச்சயமா கிடைக்காது. 1000த்திலோ அல்லது 1000000த்திலோ ஒரு நபர், ஒரு சில நபர்களுக்கு வேணால் அவர்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்றைய பொருளாதார காலகட்டத்தில் அது சாத்தியமல்லாதது. அதற்கு அடுத்தாற் போல பார்த்தீங்கன்னாக்கா, அவனுடைய வருமானம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருமே ஐடி கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண போறதில்லை. இன்றைக்கு ஐடி கம்பெனியுடைய நிலைமைகள்லாம் மிக மோசமாக கீழே நோக்கி தான் போயிட்டு இருக்குது. நண்பர்களே, ஒரு மனிதர் அதற்கடுத்து ஒரு 30-35 ஆண்டுகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பை ஒரு 26-27 வயதில் போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல போனாலும் சரி, அல்லது பிரைவேட் ஆஃபீஷியல போனாலும் சரி, அதற்கடுத்து ஒரு 30 ஆண்டுகள் தான் உழைப்பு. 25-55 வயது வரையில் தான் ஒரு மனிதனால் உழைக்க முடியும். அதற்கு மேல் அவனுடைய உடல்நிலை மிக பெரும்பாலும் ஒத்துக்கொள்வதில்லை. இந்தியாவினுடைய, முக்கியமாக தமிழகத்தினுடைய இந்த உணவு பழக்க வழக்கத்தாலும் மற்ற விஷயங்கள்னாலும் அவனுடைய உடல் நிலையானது மிக அதிகமாக ஒரு உடல் உழைப்பை போட்டு செயல்படுத்தக்கூடிய இயலாமையை நிறைய பேர் நாம் பார்த்துருக்கோம். இந்த குறுகிய காலகட்டம், இந்த 30 ஆண்டுகள் 25 ஆண்டுகள்ங்கிறது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறது போயிடும். நம்மளுடைய குழந்தை மிக சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது பார்த்துருப்போம், எப்போ அது வந்து நடந்தது, எப்போ அது ஸ்கூலுக்கு போச்சு, எப்போ அது உயர்நிலை பள்ளிக்கு போச்சு, எப்போ காலேஜ் முடிச்சதுன்னு யாருக்குமே தெரியாது. போன வருஷம் தான் காலேஜ் போன மாதிரி இருக்கும், இந்த வருஷம் முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நண்பர்களே, இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு மனிதனால் என்ன சாதிக்க முடியுமோ
அதுதான் அவனுடைய இறுதி காலம் வரை அவனால் செயல்படுத்த முடியும். அதற்கு மேல் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மனிதன் தன்னம்பிக்கையோட தைரியத்தோட மன நிம்மதியோட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னா பொருளாதாரம் இங்கு மிக 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 முக்கியம். இந்த பொருளாதாரம் ஒன்று அவருடைய தலைமுறை தலைமுறையிலிருந்து ஏதாவது ஒரு பொருளாதாரம் அவனுக்கு கிடைத்தால் ஓகே, அதற்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு இடத்தில் மனைவியாக வரும்பொழுது பல சீர்சனத்தையோடு வரும்பொழுது கிடைக்கக்கூடிய மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கையும் சில நபர்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, ஒரு மனிதனுடைய இந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பொருளாதாரம் அவனுடைய இறுதி காலம் வரை உயர்ந்த நிலையில் இருந்தால் நிச்சயமாக அவனுடைய பேர் அவனுடைய வழித்தடத்தில் எப்படி அவனுடைய தலைமுறை தலைமுறையாக அவனுடைய பேர் போற்றப்படும். அந்த பேருக்கு சொந்தக்காரர்களாக இந்த பேர்மில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் எதிர்காலத்தில் மிக சிறந்தவர்களாக விளங்குவார்கள், இது உறுதி. ஒவ்வொரு விஷயமும் பேர்மில் அவ்வளவு அழகாக நமக்காக செதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த பேர்மினுடைய பிளான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு அருமையாக மிக தெளிவாக இதை செதுக்கி நமக்காக டேனியல் டாக்டர் டேனியல் ஜான்சன் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் மிக அருமையாக திட்டமிட்டவை அப்படிங்கிற தெளிவாக சொல்லலாம். ஒரு 4 லெவல் மட்டுமே இன்னைக்கு நான் மிக சுருக்கமாக சொல்றேன். நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 15. அதற்கடுத்து நம்மளுடைய அடுத்த லெவல் கோரல் அப்படின்னு ஒரு நபரை போடும்போது நமக்கு கிடைக்கிறது வெறும் 20 டிபி. இந்த 15-க்கும் 20-க்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு லெவல், அதாவது 15-ல் இருந்து 20 ஒரு மடங்கு அதிகமாக கிடைக்குது. அதற்கடுத்து நம்ம நம்மளுடைய டீம்ல ஒரு நபரை அதற்கடுத்து ஓனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவல் கொண்டு போவோம். இந்த ஓனிக்ஸ் ஒரு லெவல் வரும் பொழுது இந்த 20-ல் இருந்து 40 கிடைக்கிறது, இதில் 2 மடங்கு கிடைக்கிறது. இந்த 2 மடங்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவு இல்லை. ஆனால் நமக்கு இந்த பேர்மின் எதற்காக இவ்வளவு ஒரு அதி அற்புதமான ஒரு 4வது பிளானை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ஸ் அப்படிங்கிற அதி அற்புதமான ஒரு பிளான். நீங்கள் 40-க்கும் 400-க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். 40 டிபியை நீங்கள் 3 லெவலில் வாங்கும் பொழுது எதற்காக 10 மடங்கு அதிகமாக 400 டிபியை இந்த நிறுவனம் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத யாராவது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 4வது லெவல் தான் நமக்கு மிக மிக அதிகமாக உழைக்கக்கூடிய, அதிகமாக நபர்களை உள்ளே சேர்க்க, அதிகமான வருமானத்தை எடுத்த, அதிகமான ஒரு அப்கிரேடை செய்ய எல்லாமே இந்த 4வது லெவலில் தான் நமக்கு அதிகப்படியான ஒரு சக்தி இருக்குது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனி என்ன கிடைக்கும், இந்த 4-ல் இருந்து உங்களுக்கு இந்த 400-ல் இருந்து 5 மடங்கு கிடைக்கும். 10 மடங்கு எதுலேயுமே கிடைக்காது உங்களுக்கு. உங்களுடைய அப்கிரேடு ஃபாஸ்ட்ராக் இன்கம்ல அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா இந்த குவாட்ஸ் அப்படிங்கிற ஒரு அதி அற்புதமான ஒரு வாய்ப்பு. நண்பர்களே, 1st லெவல், 2nd லெவல், 3rd லெவல் இந்த 3 லெவலுமே பெரிய அளவு நம்முடைய வருமானம் ஃபாஸ்ட்ராக்கில் இருந்தாலும் சரி அல்லது மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி பெரிய அளவு வருமானத்தை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. இது அத்தனையுமே ஆரம்பகால விஷயங்கள் தான். இந்த ஆரம்பகால விஷயங்களை ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது 4வது லெவலில் அவனுடைய உயர்நிலை வருமானத்தை மிக அதிகமாக பெற்றுக்கொள்வதற்காக, எடுத்துக்கொள்வதற்காக, இந்த நிறுவனம் கொடுப்பதற்காக நமக்கு அங்கே அதி அற்புதமான ஒரு விஷயத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. 10 மடங்கு. 3வது லெவல் வரும்பொழுது வெறும் 40, 4வது லெவல் வரும்போது 400 அப்படிங்கிற ஒரு உயர்நிலை, ஒரே அடி ஜம்ப். இந்த ஒரே அடி ஜம்ப் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த லெவலில் இருந்து ஒரு மனிதன் சரியாக திட்டமிட்டு பிளான் பண்ணி நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுடைய நிலை மிக வேகமாக அதி அற்புதமாக உங்களால் உயர்நிலையை அடைய முடியும். இன்னைக்கு என்னுடைய லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 நபர்களுக்கு நான் இந்த குவாட்ஸ் அப்படிங்கிற லெவல் வாங்கியிருக்கேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு குவாட்ஸ் எனக்கு வந்தது. நண்பர்களே, இந்த 4வது லெவலில் எந்த அளவு ஒரு நபர் அதில் அதிகப்படியான நபர்களை நீங்கள் உள்ள இன்செர்ட் பண்றீங்களோ அதிலிருந்து தான் உங்களுக்கு உயர்நிலை வருமானம், உயர்நிலை வருமானம் மட்டுமல்ல உயர்நிலை அப்கிரேடு செய்வதற்கு உண்டான சூத்திரமே அங்கதான் இருக்குது. நீங்க நிறைய நபர்களை உள்ள அம்திஸ் பண்ண வைக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ 5000 டிபி போட்டு நான் அம்திஸ் போறதுக்கு சில நாட்கள் அவர்கள் முடிவு பண்ணலாம். ஆனால் மிக குறைவான நபர்கள் மிக சரியாக ஒரு சில மாதங்களிலே ஒரு நபரை சுலபமாக குவாட்ஸ் அப்படிங்கிற லெவலில் நம்மால் செய்ய வைக்க முடியும். ஒரு 10 பேரை நீங்கள் அமித்திஸ் பண்ணுற வைக்கிறதுக்கும் ஒரு நபரை நீங்கள் குவாட்ஸ் பண்ண வைக்கிறது வெகு எளிது. ஒரு நபரை அமித்திஸ் பண்ணுறதுக்கும்
பத்து நபர்களை குவாட்ஸ் பண்றதற்கும் மிக மிக எளிதான ஒரு திட்டமிடல் இங்கே தான் இருக்கு. டாக்டர் டேனியல் ஜான்சன் இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மிக தெளிவாக வடிவமைச்சிருக்கான் அப்படிங்கறத நல்லாவே சொல்லலாம். எந்த ஒரு திட்டமிடலும் எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே நம்ம ஒரு சோட போனதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமே இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னாக்கா அது பிளான் ஏவாக இருக்கட்டும் பிளான் பியாக இருக்கட்டும் அந்த அளவு மிக நுட்பமாக ஒவ்வொன்றும் செதுக்கி வைத்திருக்காங்க. அதிலிருந்து ஒரு மனிதன் இந்த மூணு லெவல் ஒரு மனிதன் ஆரம்ப காலத்தில் உள்ள வரும்பொழுது மிக சுலபமாக உள்ள வந்துருவாங்க. சாதாரணமாக ஒரு நபர் இன்றைக்கு நம்முடைய எம்பிசி இருக்குன்னாக்க பத்து நபர்களை போட்டுறாங்க. நண்பர்களே நன்றாக கவனமாக குறிச்சிக்குங்க, பத்து நபர்களை போடுவது முக்கியமல்ல, பத்து நபரை போட்ட நபர் உடனடியாக இந்த ஓனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்தார்னா அதற்கடுத்து அவருடைய டீமை மிகப்பெரிய பலமிக்கமானதாக மாற்றுவதற்கு உடைய நான்காவது லெவல் தான் மிக மிக அற்புதமான ஒரு லெவல். நான்காவது லெவலில் எந்த அளவு உங்களால் அங்கே விதைகளை விதைக்க முடியுமோ அந்த அளவு உங்களுடைய எதிர்கால வருமானம் மிக விரைவாக வரும். பத்து அமித்திஷ்டம் உங்களை உருவாக்குறதோட நூறு குவாட்ஸ் உங்களால் உருவாக்க முடியும். இதுதான் நண்பர்களே இந்த சிஸ்டத்தில் வேற எந்த விதத்திலும் நமக்கு அதிகப்படியான ஒரு வருமானத்தை உள்ளடக்கி நமக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பை டாக்டர் டேனியல் ஜான்சன் கொடுக்கல. ஒரே ஒரு விஷயம்தான், இதில் மட்டும் ஏன் நமக்கு பத்து மடங்கு ஒரு வருமானத்தை இவர் ஒழிச்சு வச்சிருக்கார் அப்படின்னா இங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பம். இதற்கு முன்னால் நீங்கள் வாங்கின 0.40 இருந்தாலும் சரி அல்லது 15 டிபியாக இருந்தாலும் சரி 20 டிபியாக இருந்தாலும் சரி உங்களுடைய தினசரி செலவுகளுக்கு மட்டுமே அவை உபயோகமாக இருக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய 40 டிபி அப்படிங்கிற வரக்கூடிய இந்த ஃபாஸ்ட்ராக் இன்கமும் உங்களுடைய தினசரி செலவுகளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதற்கடுத்து உங்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கனவு இருக்கும். ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இந்த நான்காவது லெவல் அப்படிங்கிற அதி அற்புதமான இந்த லெவல் தான் மிக 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 முக்கியமானது. நண்பர்களே பேருக்கு ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் தயவுசெய்து இருக்காதீங்க, உள்ள வரமா சாதிக்கணும் செய்யணும். இந்த விஷயத்தை உள்ள ஆழமா ஒரு மனிதன் உள்ள வாங்கிட்டானாக்கா நான்காவது லெவல்ல குறைந்தபட்சம் 1000 நபர்களை உள்ளடக்கினா நீ மிகப்பெரிய எதிர்காலத்துல நீ கோடீஸ்வரன் அப்படிங்கிறத காலரை தூக்கி விட்டு சொல்லலாம். ஒரு குவாட்ஸ் வெகு எளிது, ஒரு அமித்தேஷ் கொஞ்சம் கஷ்டம், அதற்கடுத்து டோபாஸ், அதற்கடுத்து ரூபி. ஆனால் குவாட்ஸில் இருக்கக்கூடிய இந்த வகை வருமானம் தான் உங்களை ரூபி வரைக்கும் கொண்டு செல்வதற்குண்டான ஒரு அடிப்படை அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். நண்பர்களே தயவு செய்து இந்த சூட்சமத்தை தயவு செய்து புரிஞ்சுங்க. இன்றைக்கும் நாங்கள் இந்த நான்காவது லெவலில் எந்த அளவு நாங்கள் உள்ள இன்சர்ட் பண்றோமோ அந்த அளவு நாங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். புதிய வரக்கூடிய நபர்கள் அத்தனையுமே எங்க போறோம்னா இந்த மூன்றாவது லெவல், என்னுடைய நண்பர்களில் மூன்றாவது லெவலில் யார் ஒருத்தர் கொஞ்சம் ரெண்டு லெவல் ரெண்டு பேரை மூணு பேரை போட்டிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்தாப்பா இந்த ஒரு ஐடியை நீ எடுத்துக்க, 15 நீ எடுத்துக்க, அதற்கடுத்து எனக்கு கிடைக்கக்கூடியது அவரை குவாட்ஸ் பண்ண வர வரைக்கும் நான் பொறுமையா இருக்கிறேன். இல்லை அதற்கு மேலே ரெண்டாவது லெவலில் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா அவர் இரண்டு லெவல் போட்டிருக்காங்க, ரெண்டு பேர் தான் அவர் போட்டிருக்காரு இல்லை மூணு பேர் தான் வச்சிருக்காருனா இந்தாப்பா ஒரு லெவல் போட்டு நீங்கள் உடனே அடுத்த லெவலுக்கு போ அப்படிங்கிறத சொல்கிறோம். அவர் வரும் வரை நாங்கள் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் இங்கு மிக 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 முக்கியமானது. கோல்வின் ஒன்று சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. இதை ஒவ்வொரு அணுவாக நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வருமானத்தை இதிலிருந்து பெற முடியும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்துருக்கோம் நாங்கள். இன்னைக்கு சாதாரணப்பட்ட விஷயங்கள் இல்லை, ஆரம்பத்தில் எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாத பொழுதே அந்த அளவு நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக அலசி ஆராய்ந்து நாங்கள் போயிட்டுருக்கிறோம். அதே தான் இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம். இந்த விஷயம் இந்த நான்காவது அப்படிங்கிற இந்த இந்த பத்து மடங்கு வருமானம் அப்படிங்கிறது சாதாரணமாக டாக்டர் டேனியல் ஜான்சன் மூலையில் வைக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் இன்றைக்கு ஒவ்வொரு விஷயமே அவரால் எப்படி திட்டமிட்டு செதுக்கி நமக்காக ஒரு வருமானத்தை கொடுக்குறாரோ அதே மாதிரி இந்த நான்காவது லெவல் அப்படிங்கிற இந்த லெவலில் ஒரு நபர் உள்ள வந்துட்டார்னா அதற்கு அடுத்த லெவல் நிச்சயமாக ரூபி அப்படிங்கிற ஒரு லெவலை நிச்சயமாக இருக்க முடியும். ஆரம்பத்திலேயே நம்ம போல ஒரு நபர் வரானா தடிக்கூட்டி கீழே விடுவார், தடிக்கூட்டி கீழே விழுந்தாலும் என்றைக்கா இருந்தாலும் சரி அவருக்கு ஒரு கைப்பிடி ஒரு ஸ்டிக்கு கொடுத்து அவர் மீண்டும் நிற்க வச்சு நீ அடுத்த லெவல் போ அப்படின்னு சிஸ்டம்
நிச்சயமா சொல்லுது நண்பர்களே, உங்களுக்கு இப்போ வேலை கிடையாது, உங்களுக்கு எப்போ வேலை இருக்குது தெரியுங்களா? நீங்க ஜாயின் பண்ணி குறைந்தபட்சம் ஒரு 2 வருடம் 3 வருடத்துக்கு அப்புறமேட்டு தான் உங்களுடைய வேலை மிக அதிகமாக இருக்குன்றீங்க. இங்க நீங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சாதாரணமா விஷயம் கேள்வி நமக்கு கொடுக்கல, எல்லா விஷயமும் மிக அருமையாக வடிவமைத்து திட்டமிட்டு இந்த விஷயத்தை வடிவமைச்சிருக்கிறது. நண்பர்களே, நீங்க ஒரு 2000 நபர்களை உள்ள கொண்டு வரணும்னா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஆனால் 2000 நபர்கள் உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிற எதிர்காலத்துல நிச்சயமாக சொல்ல முடியும். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவிடுறேன். ஆரம்ப காலத்துல நான் போல்ல இந்த சிஸ்டத்துல கொண்டு வந்த நபர்கள் அன்றைக்கு வேலை செய்யல, ஆனா சிஸ்டம் அவங்களுக்காக ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்துருக்குது. அவங்களுக்கு 4 லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட்டோஃபுல் மூலமாக கொடுத்துருக்குது ஆரம்ப காலத்துல. இன்றைக்கு அத்தனை நபர்களுக்கும் ஒரே ஒரு ஃபோன் கால், சார் இது மாதிரி உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்றான், அவர்கள் எங்களை தேடி தேடி, சார் எப்ப சார் வரட்டும், எப்பொழுது வரட்டும், எப்ப அடுத்த லெவல் நான் போகட்டும் அப்படிங்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இந்த டைமுக்கு நீங்க வாங்க, இந்த டைமுக்கு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நண்பர்களே, முடிந்த அளவு விதையுங்கள், புதிய நபர்களை முடிந்த அளவு உருவாக்குங்கள். இந்த நபர்கள் என்றைக்காக இருந்தாலும் இந்த சிஸ்டம் அவளை அடுத்த லெவல் போக வைக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் அதில் ஒளிந்து கொண்டிருக்கிறதுங்கிறத தயவு செய்து மறக்காதீங்க. என்றைக்காக இருந்தாலும் அந்த நபர் ரூபி அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் நிச்சயமாக போயே ஆகணும். கடந்த மாதம் கிட்டத்தட்ட 43 நபர்களை கோரல் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது நான் கொண்டு வரல, சிஸ்டம் கொண்டு வைக்குது. இது நானே போய் போய் சொல்லல, சிஸ்டம் ஒன்று இருக்கிறியா இல்லை அடுத்த லெவல் போறியா அப்படிங்கிறத மிரட்டி அவங்கள போக வைக்குது. தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க, மிரட்டுதல் அப்படின்னாக்கா இது மாதிரி சும்மாவே இருக்காதப்பா, உனக்கு இந்த அளவு வாய்ப்பை நான் கொடுத்துருக்குறேன், இதையாவது கையில் எடுத்துக்கொண்டு அடுத்த லெவல் போ அப்படிங்கிறத சிஸ்டம் தெளிவாக தலையில் ஆணி வச்சு அடித்த மாதிரி ஒரு விஷயத்தை சிஸ்டம் சொல்லுது. இன்றைக்கும் அதை நாங்கள் தினசரி 10 நபர்களுக்கு காண்டாக்ட் பண்றோம். இந்த 10 நபர்ல யார் ஒருத்தர் மீண்டும் மீண்டும் எங்களை தொடர்பு கொள்வார்களோ அவர்களை வரவழைத்து அவர்கள் அடுத்த லெவல் போவதற்குண்டான ஆலோசனை கொடுக்குறோம், அதற்குண்டான வழி வாய்ப்புகளை அவர்கள் கொடுக்குறோம். நிச்சயமாக அகைட் பண்ணியாகணும், அம்மதன் ஹைட் பண்ணியாகணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம். சிஸ்டம் சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல, ஒவ்வொரு விஷயமும் அளந்து திறமையாக செதுக்கி இந்த பிளானை வடிவமைச்சிருக்கு அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு பிரில்லியண்டான ஒரு பிரெயின் தான் வேணும். இதை இன்றைக்கு பல நபர்களுக்கு இன்னும் புரியாமல் தான் இருக்காங்க. பல நபர்கள் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய விட்டில் பூச்சிகளாக ஏதோ ஒன்று கிடைக்குது, ஏதோ இங்கிருந்து அங்கே தாவணமா, அங்கிருந்து நம்ம வந்துச்சா அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து கையில் கிடைத்த இந்த வாய்ப்பை தயவுசெய்து தவறப்படாதீர்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ரேஸ் மாதிரி தான், இன்னைக்கு நீ இல்லைன்னா அடுத்தவன் உன்னுடைய அப்ளைனர் டவுன்லைன்லாம் கிடையாது, யாருமே அப்படிலாம் கிடையவே கிடையாது. டவுன்லைனில் ஒரு நபர் ரூபி வரைக்கும் போயிருக்கார், அப்ளைனர் இன்னமும் ஓனிக்ஸில் தான் இருக்கிறார். அதனால இங்கே அப்ளைன் டவுன்லைன் யாருன்னு கிடையாது, உழைத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வருமானத்தை இந்த போல்வின் நமக்கு தர தயாராக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் 2 விதமான வருமான வாய்ப்பை புதிது புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, 2018லிருந்து நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறோம். சிஸ்டம் ஒவ்வொரு நாளும் பல புதிய பரிணாமங்களை நமக்காக மாற்றிக்கொண்டுதான் இருக்கு. இதை யாராலும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு விஷயம் மிக தெளிவான திட்டமிடல் அப்படிங்கிறத வேள்மண்ணில் மட்டும்தான் இருக்குது. இதை தயவு செய்து புரிஞ்சிட்டோம்னாக்கா நிச்சயமாக வெகு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வருமானம் இந்த போல்வெண்ணில் இருக்கு. இன்றைக்கு 32 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எதிர்காலத்தில் 32 கோடி மக்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசாலமான ஒரு வழியும் வாய்ப்பும் போல்வெண்ணில் நிறைய 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 இருக்கு. அதற்கு இன்றைக்கே நீங்க அத்தனை பேரும் திட்டமிடுங்கள், நிச்சயமாக வெற்றி உங்களுடைய கையில தான் இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க, நிச்சயமாக நன்மை அப்படிங்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. உழையுங்கள், சத்தியமாக ஒரு 2 அல்லது 3 ஆண்டுகள் கண்ணை மூடிட்டு உழையுங்கள். 10 பேருக்கு 1 நபர் தான் நமக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை, இல்ல 10 பேருக்கு 2 நபர்கள் தான் கிடைப்பாங்க அப்படின்னா உண்மை. எத்தனை பேர்த்தையும் நம்ம வந்து போய் கான்செப்ட் சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். 1000 பேருக்கு சொன்னா 200 பேர் உள்ள வருவாங்க, 100 பேர் உள்ள வருவாங்க. இந்த 100 பேர்ல 20 நபர்கள் தான் ஒர்க் பண்ணுவாங்க. நண்பர்களே, சொல்லுங்க, பல முறை சொல்லுங்க, கான்செப்ட ஒவ்வொரு நாளும் புதிய புதிய 10 நபர்கள் சொன்னீங்கன்னா 1 நபர் உள்ள வருவாங்க.
குறைந்தபட்சம் ஒரு நபர் 3 ஆண்டுகள்ல குறைந்தபட்சம் 25,000 நபர்களுக்கு நீங்க கான்செப்ட் சொன்னீங்கன்னா யூ வில் பி சக்சஸ். உங்களுடைய தலைமுறை தலைமுறை அத்தனையும் கோடீஸ்வரனாக வாழும். இதுதான் உண்மை. நம்ம பிளான் சொல்றதுக்கு பயந்துக்கிறோம், போய் மற்றவங்க பேசுறதுக்கு பயந்துக்கிறோம். ஏன் பயம்? நம்ம அவங்கள்ட்ட நாம அடிச்சு பிடிங்கிட்டா வரோம். சத்தியமாக ஒன்றும் இல்லை, நிச்சயமாக பிளானை தாராளமாக சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 20 பேர்த்து சொல்லுங்க, 10 பேர்த்து சொல்லுங்க, 5 பேர்த்து சொல்லுங்க. ஒரு மாதத்திற்கு இன்றைக்கு எத்தனை பேர்த்துக்கு நம்ம சொன்னோம் அப்படிங்கிறத கணக்கெடுங்க. ஒரு மாதத்துல ஒட்டு மொத்தம் தயவுசெய்து நோட் பண்ணுங்க. இன்றைக்கு 10 பேர்த்து சொன்னோம், இன்றைக்கு 2 பேர்த்து சொன்னோம், இன்றைக்கு 3 பேர்த்து சொன்னோம், இன்றைக்கு 1 நபர்கிட்ட சொன்னோம். கூட்டி கழிச்சு பாருங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு. குறைந்தபட்சம் 2x8 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்திருப்பாங்க. ஒரு நபர் இந்த 2 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 25,000 to 30,000 நபர்களுக்கு கான்செப்டை நீங்கள் அவர்கள் காதுக்கு தெளிவாக புரியும்படி சொன்னால் நீங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வருமானத்திற்கு சொந்தக்காரர். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய தலைமுறை தலைமுறை தலைமுறையும் மிக அற்புதமாக வாழும். வெறுங்கையில் முளம் போகிறது இதுதான். 10 பேர் சொல்லாதீங்க, 100 பேர் சொல்லுங்க, 1,000 பேருக்கு சொல்லுங்க, 1,000,000 பேருக்கு சொல்லலாம். இது யாருமே நம்ம வந்து ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நண்பர்களே. பிளானை நல்லா தெரிஞ்சுங்க. எங்கே எந்த விதமான சூட்சுமத்தை இந்த பிளான் வச்சிருக்கு அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுங்க. முதல் லெவல், 2nd லெவல், 3rd லெவல், 4th லெவல்ல வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களால் புதிய புதிய நண்பர்களை, புதிய புதிய விதைகளை, புதிய புதிய பேர்ல் மெம்பர்களை உருவாக்க முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் செயல்பட்டால் வெற்றி உங்கள் கையில் நிச்சயம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள் அனைவரும் ஆவோம். ரூபி நிச்சயம். நன்றி.